அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேற்கொள். நமது சேனலில் திருப்பாவை தொடர் நிகழ்ச்சியில் இது 10வது நாள். 10வது நாளுக்கான பாடல், நோற்று சுவக்கம் புக்குகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பகை தரும் புண்ணியனால் பண்டொருநாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேட்டமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்ப கருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற ஆனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோரம் பாவாய். நோற்று சுவக்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா. நோற்று நோன்புகளெல்லாம் நோற்று, நோன்புகளெல்லாம் நோற்று, அதனுடைய பயனால சொர்க்கத்துக்கு போகின்றவர்களை போல மாற்றம் தாராரோ இறைவனை நம்ம வணங்குறவனா அப்படி ஒரு நன்மை கிடைக்கும். வாசல் திறக்காதவங்க மாற்ற துழாய்முடி நாராயணன், நல்ல மனமுள்ள குந்தலை உடைய நாராயணன் இந்த உலகத்துக்கு அடிப்படையானவன், நம்மால் போற்ற பகை தரும் புண்ணியனால் நம்மால போற்றி புகழ்ந்து பாட அதுக்கு அருள் தரக்கூடிய புண்ணியன் இறைவன். அந்த புண்ணியனால் முன்னால் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும், மகாவிஷ்ணுவால கும்பகர்ணன் எமனடி சேர்ந்தான் இப்போ ராம அவதாரத்தில். அப்போது இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, தமிழுக்கும் ராமாயணத்துக்கும் தொடர்பு இல்லை, ராமாயணம் வட இந்திய விஷயம் அது இங்கே தொடர்பு இல்லை, ராமனுக்கு இங்கே என்ன தொடர்பு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இங்கே ஆண்டாள் தன்னுடைய பாடலில் ராமாயணத்தை கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு டீப்பாக அந்த காலத்திலேயே ராமாயணத்தை பற்றி நம்ம ஆட்களுக்கு தெரிந்திருந்தது. அதனால ராம அவதாரத்தில் கும்பகர்ணனை ராமன் கொண்டான். கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன், பெரிதும் தூக்கமுடையவன், பெருந்தூக்கத்தான். அந்த பெருந்தூக்கமாகிய கும்பகர்ணனை ராமபிரான் கொண்டதனால் அவன் தோற்று போய் அவனுடைய துயிலை உனக்கு தந்தாலோ, அவனுடைய துயில் அவனுடைய தூக்கத்தை உனக்கு தந்தாலோ தந்தானோ, அப்படி தூங்குகிறாய் கும்பகர்ணன மாதிரி இது தூங்குகிறாய் என்பதான் அர்த்தம். ஆற்ற அனந்தலுடையாய், ஆற்ற அனந்தலுடையாய், உண்மையிலே நீ என்ன உள்ளவள், நல்ல பக்தி உள்ளவள் தான், அருங்கல மழகானவளே எழுந்து வந்து கதவை திறவாயாக, நமக்கு பாவை நோன்பு செய்வதற்காக போவோம் என்று கேட்கின்றான். பாவை நோன்பை நாம் செய்வோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரீஷ் மேற்கொடன்.